மணி பேசிங் அவுட் த லைன் மேத் இஸ் நாட் ஃபார் எ கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். பீகாரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு போய் விசாரிக்கிறாங்க, ஏழாம் கிளாஸ் படிக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாய் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், நான் வந்து மேக்ஸ் டீச்சராகவோ இல்லை சயின்ஸ் டீச்சராகவோ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் போய் கேட்குறாங்க, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து, கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி, நான் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ மேத்து அண்ட் சயின்ஸ் ஃபீல்டு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கேர்ள்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பாய்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. சில பேர் கேர்ள்ஸில் ஈவன் சில பேர் சொல்லுவாங்க சயின்ஸ் ஃபீல்டில் சொன்னால் கூட அவங்க அதிகமாக வந்து லைஃப் சயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓவர் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஃபீல்டையும் சூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஸ்டெம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் ஃபீல்ட்ஸில் வந்து அதிகமாக மேல் டாமினன்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸ் அதிகமாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டு வந்து கேர்ள்ஸ் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈவன் நம்ம யூஜி டிகிரி படிக்கிறோம், அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சயின்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேர் சைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக நம்பர்ஸ் கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப அண்டர் ரெப்ரஸன்டேஷன் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வருது பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ என்ஜிஓ பிரதான் வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு. அதில் வந்து ஒரு சில ஃபைண்டிங்ஸ் கிடச்சிருக்கு, மேக்ஸ் போகிற ஸ்கில்ஸ் அப்புறம் ரீடிங் எபிலிட்டி பற்றின ரிப்போர்ட் கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக வந்து மேக்ஸ் போடுறதா சொல்கிறாங்க, பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுவே சதர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்து பாய்ஸை விட நல்லா மேக்ஸ் போடுறதா சொல்கிறாங்க. நார்த்தன் ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேசிலலாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் வந்து கேர்ள்ஸை விட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் பார்க்குறப்ப கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட ஒஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மேக்ஸ் போகிற ஸ்கில்ஸில். அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல எதை எதை இண்டிகேட் பண்ணுதான், மேக்ஸ் போகிற அந்த ஸ்கில் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சப்ஜெக்ட்டையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மேக்ஸும் சயின்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் அகாடமிக் கரியர் சக்ஸஸாக இருக்கப்போ கேர்ள்ஸுக்கும் அந்த மேக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அதிகமாக வந்து அவங்கள டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸையும் சயின்ஸ் ஃபீல்டையும் நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெம் ஃபீல்டை வந்து இன்னும் ஃபீமேல் டாமினன்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. மேல் டாமினன்ஸை இருக்கிறத குறைச்சிட்டு ஈக்குவலாக வந்து எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதா ஒரு முக்கியமான கான்செப்டாக அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது சொசைட்டியில் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ப்ரிவலண்ட் ஆகிட்டு இருக்கு. பாய்ஸ் வந்து மேக்ஸ் சயின்ஸ் ஃபீல்டு போகணும், கேர்ள்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி சொசைட்டியில் வந்து ஒரு பேட்ரியார்க்கலாக இருக்கிறப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபீல்டை வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கும் கொண்டு போகணுங்கிற பாயிண்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் ஈவன் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த மாதிரி புஷ் பண்ணுறப்ப அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பிஹேவியல் சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் பாலிசிஸ் நிறைய கேம்பெயின்ஸ்லாம் இருக்குது, எந்த ஒரு இடத்துலையும் டிஸ்கிரிமினேஷன் வரக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் கேர்ள்ஸ் வந்து பயாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஈவன் ஸ்கூலில் என்ரோல்மெண்ட் பண்ணுறது ஸ்கூல்ஸ் வந்து சேர்க்குறதோ இல்லை ஸ்கூலில் கண்டினியூ பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜென்டர் ரிலேட்டட் கேப்ஸை வந்து ஸ்கூலிங்கில் வந்து குறைக்கிறதாக கொண்டு வந்து தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது சோசியல் குரூப்ஸில். அப்படி இருக்கப்ப நிறைய இன்டர்வென்ஷன் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ அகாடமி ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப கேர்ள்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்குறது, அதாவது ஸ்கூலில் வந்து டெய்லி போக வைக்க போக வைக்கிறது, கண்டினியூ டெய்லி அந்த ஸ்கூல்ஸ் வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும், அந்த மாதிரி சில விஷயமும் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜெண்டர் சென்சிட்டிவ் ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற சொல்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா பார்க்கணும், டீச்சர்ஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக பிரித்து பார்க்காம எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங்கும் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஜெண்டர் இன்க்ளூசிவ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுத்து அந்த கம்யூனிட்டி பேஸ்டு இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கான பிளானும் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் சொல்லிட்டு NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டர் டிஸ்பேரிட்டிஸ் குறைக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் இயர்லி ஏஜஸ்லேயே வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அதையும் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் NCERT வந்து 2005 டீச்சிங் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து புவர் அவுட்கம்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சொசைட்டியில் வந்து கேர்ள்ஸை வந்து டிவால்யூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபீல்டில் வந்து மேக்ஸ் சயின்ஸ் ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி உமன்ஸ் வந்து அதுலேயும் வரணுங்கிற பாயிண்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பிஹேவியல் இன்டர்வென்ஷன் டார்கெட்டட் பிஹேவியல் இன்டர்வென்ஷன் வந்து அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறப்ப அதை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி அந்த ஸ்டெம்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து உமன்ஸ் வந்து உமன்ஸோட இப்போ இருக்க பர்சன்டேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான வேலை. அது அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய நல்ல இம்பாக்டையும் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.